தர்மதேயங்கள் வந்து பண்ணியிருந்தாரு. அவர் வந்து பிராமணர்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்தாரு. ரொம்ப வெளிப்படையாக அந்த வார்த்தையை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். பார்ப்பன அடிவருடியா இருந்தாருங்க ராஜராசோன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கூட காயின் பண்றாங்க. அதுக்கான ஆதாரமே இல்லைன்னு சொல்ல வரீங்க. சமஸ்கிருத ஒரு முக்கியத்துவமே கொடுக்கலன்னு சொல்ல வரீங்க. நான் வந்து சமஸ்கிருதத்தை முக்கியத்துவம் கொடுத்தாங்க. நான் என்ன கேட்கறேன்னா, ஒரு விஷயம் பண்றப்போ நீங்க வந்து இன்பேலன்ஸ்டா அவர் இருக்கணும், அதாவது பிராமணர்களுக்கு எதிரியா இருக்கணும் அப்படின்னு நீங்க அவர் எதிர்பார்க்குறீங்களா? ஏன்னா வந்து நான் ரொம்ப எளிமையாக கேட்குறேன், திப்பு சுல்தான் வந்து பிராமணர்களுக்கு நன்கொடை கொடுத்துருக்காரு, அதனால அவரை நீங்கள் பிராமண அடிவருடின்னு சொல்லுவீங்களா? ஹைதரலி கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஹைதரலி கொடுத்துருக்காரு, அதனால நீங்கள் அவரை பிராமண அடிவருடின்னு சொல்லுவீங்களா? சொல்ல முடியாதுல்ல. அதே விஷயம் தான் அது. நம்ம இது ஒவ்வொரு அடித்தளமாக பார்ப்போம். ஒன்றாவது விஷயம் என்னென்னா, இங்கே பிராமணர்களுக்கு பண்ணாங்கன்ற கோபம் இவங்களுக்கு இருக்குது. பிராமணர்களுக்கு மட்டும்தான் பண்ணாரா? தஞ்சாவூர் பெரிய கோயிலில் ஒரு கல்வெட்டு சொல்லுது, அங்கே ஆரியம் பாடவும் தமிழ் பாடவும் ஓதுவார்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லுது. ஆனால் ஆரியம் பாடுறதுக்கு மூணு ஓதுவார்கள் இருந்தாங்க, அவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு வந்து ஆளுக்கு 1.25 பங்கு அப்படின்னு 4.5 பங்கு ஊதியம் கொடுக்கப்பட்டது. தமிழ் பாடுறதுக்கு 4 ஓதுவார்கள் இருந்தாங்க, அவங்களுக்கு 6 பங்கு ஊதியம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு இருக்கு. நீங்கள் ஆரியர்கள் அங்கே இருந்தாங்கன்றதை மட்டும் பார்க்குறீங்களே, தமிழர்கள் இருந்தாங்கன்றதே அவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒன்று கேட்குறேன். ரெண்டாவது, ஆரியம் பாடுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாளாக இருக்குது. இந்த தமிழ் பாடுறவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து அதுக்கு முன்னாடி இல்லை. ஏன்னா வந்து ராஜராஜ சோழன் வந்து தமிழ் திருமறையை ஒரு இடத்துல எதிர்த்தியாக கேட்குறாரு. பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கு, இவ்வளோ நல்லா இருக்குது, இந்த திருமுறை என்ன அப்படின்னு ஒரு ஆய்வு பண்ணுறப்போ அது எந்த நூல் எங்கே இருக்குன்னே தெரியல, அவர் தான் ஆய்வு பண்ணுறாரு. பண்ணுறப்போ அந்த திருமுறையெல்லாம் எங்கே இருக்குன்றப்போ, நாரையூருங்கிற ஊரில் நம்பியாண்டார் நம்பிகள்னு ஒருத்தவரை சந்திக்கிறார். அந்த நம்பியாண்டார் நம்பிகள் தான் வந்து அவர் ஆய்வு பண்ணி, அதாவது இறையோர்களால் சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து சிதம்பரத்துக்கு போனீங்கன்னா அங்கே நால்வர் அருண்ன பாடல்கள்லாம் வந்து ஒரு அறையில் குவிச்சு வச்சுருக்கிறாங்க. ஏன்னா நால்வருமே போயிட்டு வந்த இடம் சிதம்பரம் தான், அங்கே போய் கேளுங்கன்றாங்க. ராஜராஜ சோழன் சிதம்பரத்தில் போய் கேட்குறப்போ அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, 4 பேர் திருப்பி வந்து கேட்டால் நாங்கள் திருப்பி தருவோம் அப்படின்றாங்க. அந்த ஓலைச்சுவடிகளை வேற எங்கேயுமே ஓலைச்சுவடி பிரதியே இல்லை. ஓகே, இந்த ராஜராஜ சோழன் என்ன பண்ணுறாருன்னா, இந்த 4 பேருக்கும் செலை பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு 4 பேரும் வந்துட்டாங்க கதவை தரங்க அப்படின்றாரு. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, என்னங்க சிலையாக இருக்காங்க அப்படி நீங்கள் நடராஜரை சிலைன்னு சொல்லுவீங்களான்னு கேட்குறாரு. கேட்டோன்னா அவர் வழி இல்லை அவங்களுக்கு, இந்த 4 பேரும் சிலைனா உங்கள் நடராஜரும் சிலை, யார் சொல்கிறது? ராஜராஜ சோழன் கேட்குறாரு. அவர் வாத அடி திருமுறைகளை கொண்டு வராங்க. ராஜராஜ சோழனுடைய காலத்தில் தான் 80% திருமுறைகள் மீட்கப்பட்டன. இன்றைக்கி அவர் இல்லாட்டி தேவாரம் திருவாசகம்லாம் நமக்கு கிடையாது. அதை மீட்டு தஞ்சாவூர் பெரிய கோயில் ஒரு பாட சொன்னார். அவர் வந்து பாடம் மட்டும் சொல்லலை, அவர் தான் மீட்டார், அவர் தான் பாட சொன்னார். இன்னைக்கு வந்து நமக்கு தேவாரம் திருவாசகம் கிடைக்குதுன்னா அதுக்கு அவர் தான் காரணம். அப்போ அப்படி வந்து மீட்டு சண்டை போட்டு தமிழ் பாட வச்ச ராஜராஜ சோழனுக்கு தமிழ் பற்றி இல்லை. தஞ்சாவூர் கோயில் முழுக்க தமிழில் கல்வெட்டுகள் பொறிச்ச ராஜராஜ சோழனுக்கு தமிழ் பற்று இல்லைன்னா இவர் யாருக்கு தமிழ் பற்று இருந்தது? எனக்கு இது, அதாவது நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறப்போ ஏதாவது ஒரு ஓமையை சொல்லணும்ல, இது பள்ளமாக இருக்குன்னு சொல்கிறீங்க, அப்போ எது சமதலன்னு எனக்கு காட்டுங்க. இல்லை, அப்போ ஒரு சமஸ்கிருதத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாரு. இன்னைக்கு வந்து கோயில்கள் முழுக்க சமஸ்கிருதங்களையும் மந்திரம் ஓதிக்கிட்டு இருக்காங்க, நம்ம தமிழில் பாடுறதுக்காக நிறைய போராட்டங்கள் பண்ண வேண்டியது இருக்குன்னா அதையும் அவர் ஆரம்பிச்சு வச்சாருங்கிறத சொல்ல தானே வேணும். அவர் ஆரம்பிச்சு வைக்கல, நாங்கள் தான் சொல்ல தொடர்ந்தாருன்னு சொல்லணும் இல்லையா? அப்போ தடுத்துருக்கணும்ல அவர். நான் என்ன கேட்குறேன்னா, வந்து ஒரு அரசரால் எல்லாத்தையுமே தலைகளாக மாத்திர முடியாது, புரியுதுங்களா? இப்போ வந்து நிறைய பேர் ஆட்சிக்கு வர்றாங்க, நாங்கள் வந்து அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் இதை பண்ணுவோன்றாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்து உட்காந்தா தான் அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியும். நீங்கள் எந்த மக்களுக்காக தமிழ் வளரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மக்களே வந்து சமஸ்கிருதத்தை ஒதுக்கிறதை ஏற்றுப்பாங்களா அப்படின்ற ஒரு காலம் அன்னைக்கு இருந்தது, புரியுதுங்களா? நீங்கள் வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷனை ஒரே ராத்திரியில் கொண்டு வந்துட முடியாது. மக்கள் வந்து அதுக்கு ஒருமித்த கருத்தோட ஒன்றா வரணும். அப்படின்னா பெரிய உள்நாட்டு கழகத்தில் தான் அது போய் முடிஞ்சிருக்கும், புரியுதுங்களா? நம்ம இன்னைக்கு இருக்க சூழ்நிலையை வச்சுட்டு இப்போ பள்ளியாக சாணி முதுகுடுமி பெருவழுதி அப்படிங்கிறோம். சங்க காலத்திலேயே வந்து ஆரியர்கள் வந்து இங்கே ஊடுருவிட்டாங்க, அரசர்களுக்கு நண்பர்களாக இருந்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். கல்யாண பேச்சுவார்த்தை நின்று பேசியிருக்காங்கன்னு பார்க்குறோம். அப்போ வந்து அவங்க வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து ஊடுருவிட்டாங்க, 1000 ஆண்டுகளாக அங்கே நிலை பெற்று முக்கியமான சமூகமாக இருக்கிறாங்க அப்படின்றப்போ அந்த சமூகத்தை நம்ம முழுமையாக ஒதுக்க முடியாது. அவங்களுக்கான முக்கியத்துவத்தை குறைக்கலாம், அவங்களுக்கான விஷயங்கள் நம்ம குறைக்கலாம். நீங்கள் வந்து பிரம்மதேயம் கொடுத்ததை பற்றி பேசுகிறீங்க. பிரம்மதேயங்கள் கொடுக்குறதுன்றதை யார் பண்ணலை? எந்த அரசர் பண்ணலை? இஸ்லாமிய அரசர்கள் பண்ணியிருக்கிறாங்க, இங்கிருந்து எல்லா அரசர்களுமே பண்ணியிருக்காங்க. ஏதாவது ஒரு விஷயம், இந்த தப்பை இவர் மட்டும்தான் பண்ணார்னா தானே தப்பு? நான் என்ன கேட்குறேன்னா, எல்லாருமே மாஸ்க் போட்டுட்டு போகிறாங்க, ஒருத்தன் மாஸ்க் போடலைன்னா அது தப்புன்னு சொன்னான். எவனுமே மாஸ்க் போடலை. அப்போ வந்து அதில் குறிப்பிட்ட ஒரு நபரை மட்டும் சொல்லி இவர் மாஸ்க் போடாததுக்காக நான் அதிகமாக கொண்டாடுறீங்கல்ல, அதிகமான கொண்டாடத்துக்கு தூய்மையான விஷயத்த எதிர்பார்ப்பேன். அவர் அந்த காலத்தில் தூய்மையாக இருந்திருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்கணும். இன்னைக்கு நீங்கள் வச்சிருக்கிற ஸ்கேலை வச்சு, புரியுதுங்களா? நீங்கள் வந்து பிரிட்டிஷ் பீரியடில் ஒருத்தன் ஒரு லேண்ட் அளந்திருக்கான் அப்படின்னா அவன் இன்றைக்கி இருக்க ஸ்கேலை வச்சு அளந்திருப்பானா? மெட்ரிக் சிஸ்டத்தில் அவன் அளந்திருப்பானா? ஏன்னா அன்னைக்கு இருந்த ஸ்கேல்னு ஒன்று இருக்குது, ஓகே, புரியுதுங்களா? நம்ம அன்னைக்கு இருந்த ஸ்கேலில் அன்னைக்கு இருந்த சக நபர்கள் கூட தான் அவனை நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். அதை விட்டு நம்ம இன்றைக்கி இருக்க ஸ்கேலை வச்சு அன்னைக்கு இருக்கிற ஒரு நபரை சொல்லக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன்னா, வேறு ஏதாவது கம்பேரிசன் காட்டுங்க, சரிங்களா? இதை காமிச்சு இதை விட இது கருப்பாக இருக்குது, இதே இது வெள்ளையாக இருக்குது, இதை விட வந்து உயரமாக இருக்குது, இதை விட பள்ளமாக இருக்குதுன்னு காட்டுங்க. அதெல்லாம் விட்டுட்டு நான் ஒரு நபரை கொண்டாடுறேங்கிற ஒரே காரணத்துக்காக
அந்த நபர் மேல கறி பூசணுங்கிற ஒரே காரணத்துக்காக சில பாயிண்ட்ஸ் கொண்டு வந்து பேசக்கூடாது. அப்படி பேசுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நான் எப்படி சொல்றது என்னே தெரியல, அது எப்படின்னா அந்த கொண்டாடுற நபர் மேல மட்டுமே நம்ம வந்து கறி பூசல, வெளியிலேருந்து நம்மள ஒரு பேர் சில பேர் பாக்குறாங்க. இன்னைக்கு வந்து நம்ம வந்து பண்பட்ட சமூகம் ஆயிட்டோம், இன்னைக்கு வந்து நம்ம வந்து மக்களாட்சிக்கு வந்துட்டோம், அதனால நம்ம கடந்த காலத்தை நம்மளால மாத்தவே முடியாது. ஒரு காலத்துல மனுஷன் குரங்குல இருந்து வந்தான்னு சொல்றோம், நீ நம்ம பண்பட்ட சமூகம் ஆயிட்டோங்கிறதுல சிங்கத்துல இருந்து வந்தோம் சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப வந்து மன்னராட்சி முறையை கடந்துதான் நம்ம எல்லாருமே வந்திருக்கிறோம். அப்படி நம்ம கடந்து வந்த மன்னராட்சி முறையில மக்களுக்கு ரொம்ப அதிக அளவுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்த மக்களாட்சிக்கு நிகரான, நீ குடவோலை முறை தானே நீங்க மக்களாட்சிக்கு நிகர்னு சொல்றீங்க, யார் கொண்டு வந்தா? சோழர்கள் கொண்டு வந்தாங்க. பெண்களுக்கு வந்து இன்னைக்கு இடஒதுக்கீடு பத்தி பேசுறீங்கல்ல, அதிகாரிகள்ங்கிற சொல்லி எல்லா ஆவணங்கள்லயும் காணப்படுது. அதிகாரிச்சிங்கிற சொல் முதன் முதல்ல ராஜராஜ சோழனுடைய ஆவணத்துல தான் காணப்படுது. அதிகாரிச்சி அதிகாரிச்சி பெண் அதிகாரி அதிகாரிச்சி அப்படின்னு கூப்பிடுற வழக்கத்தை ராஜராஜ சோழன் தான் அறிமுகப்படுத்தினாருன்னு பாலகுமாரன் தன்னோட உடையார் நாவல்ல ரெண்டாவது பாகத்துல பதிவு பண்றாரு. அதுக்கு முன்னாடி சொல்லே அவன் யாருமே பயன்படுத்தவே இல்லை. இப்ப பெண்களுக்கு வந்து அதிகாரம் கொடுக்கறதுன்றதை நீங்க நான் பேசிட்டு இருக்கோம்ல, மகளுக்கு அதிகாரம் கொடுங்கள் என்னைக்கு பேசிட்டு இருக்கோம், 20வது நூற்றாண்டுல பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் நம்மளால பெண்களை வந்து உயர் பதவிகள் வைக்க முடியாத வைக்கல, 10வது நூற்றாண்டுல ஒரு தான் பண்ணிருக்கான். அப்ப எவ்வளவு பெரிய விஷயம், அன்னைக்கு காலகட்டத்துக்கு அவர் எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்காருன்னு பாருங்க.